ஒரு சட்டம் எப்படி ஒரு முன்மொழிவிலிருந்து உண்மையான சட்டமா மாறுது வாங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு நல்ல சட்டத்தை உருவாக்குறதுன்றது ஒரு நல்ல கொள்கையை வடிவமைக்கிறதுல இருந்து ஆரம்பமாகுது. ஒரு நல்ல கொள்கையை உருவாக்க நீங்க தொடக்கம் முதல் இறுதி வரை பல கட்ட ஆலோசனைகளை கொண்டு செயற்பட வேண்டும். அப்படிப்பட்ட பல கட்ட ஆலோசனைகளை கொண்டு செயற்படும் போதுதான் மக்களோட வாழ்வுல சாத்தியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கைகளை உருவாக்க முடியும். அப்படி பரிசீலிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கொள்கை தான் ஒரு சிறந்த சட்டமாகவும் அமைய முடியும். ஆனா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே சட்டங்கள் வந்து இலக்குகளையும் கொள்கைகளையும் பூர்த்தி செய்தா இந்த ஆலோசனைகள் பொதுமக்களின் மாறுபட்ட கருத்துக்களை சேகரிக்கணும். இவை பரந்த அளவிலான பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகவும் பல்வேறு பின்னணியில உள்ளவர்களை கொண்டிருக்கவும் வேணும். அது மட்டுமல்லாமல் குறைந்த பிரதிநிதித்துவம் கொண்ட குழுக்கள் மற்றும் சமூகங்களும் இதில் அடங்குது. இறுதியாக அரசாங்கம் பாராளுமன்ற குழுக்களோட இணைந்து அனைத்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பினரிடமிருந்தும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தா கூட ஒரு சட்டத்தை விவாதிச்சு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்சிகளுக்கு பொறுப்புணர்வும் சட்டத்தை பின்பற்ற வேண்டிய உடன்பாட்டையும் வந்து கொடுத்துரும். எதிர்கட்சிகளிடமிருந்தும் கருத்துக்களை பரிசீலிக்கிறதால சட்டம் குறித்த கவலைகளை மக்கள் வந்து தெரிவிக்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நீடித்திருக்கும் நல்ல சட்டங்களை எப்படி உருவாக்குறது? பொது ஆலோசனைகளுடன் கூடிய வெளிப்படையான செயல்முறைகள் தான் இதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒரு சட்டத்தை உருவாக்குற செயல்முறைகளை பற்றி அறிந்து கொள்ள அடுத்து வெளியாக இருக்கிற எங்களோட காணொலியை எதிர்பார்த்திருங்க.